ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு மட்டும் வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தான் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த ரெண்டு நாள் லீவ் ஸ்பெஷலாக வந்து நவம்பர் ஒன்னாம் தேதியும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கு அதற்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாமே அது கேரளாவுடன் சேர்ந்து இருக்குது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று முதல் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது அதை கொண்டாடும் விதமாக வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி குமரி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் மத்திய அரசுகள் இருக்கக்கூடிய பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் பிற மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து வழக்கம் போல செயல்படும் ஓகேங்களா மாநில அரசு இங்கில் செயல்படக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறை தான் அதற்கு ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய நவம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை வந்து வேலை நாளாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த லீவ் என்பது குமரி மாவட்டத்திற்கு மட்டும்தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நவம்பர் ஒன்றில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் சேர்ந்ததை கொண்டாடும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா அதனால் அந்த மாணவர்களுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வழக்கமான லீவு தான் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே லீவ் கண்டினியூ ஆகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் ஒன்று லீவு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ